வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். நேற்றுக்கு விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபோரோட முதல் நாளோட ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டான்ஸோட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக பிக் பாஸ் சீசன் ஃபோரோட முதல் நாளை தொடங்கினாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாக்கில் நிறைய பந்துகளை கட்டி தொங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு பாக்ஸுமாக இருந்தது. அதை சுற்றி எல்லாருமே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாக்கை திறந்து விட்டோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பாலை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ரம்யா பாண்டியன் மட்டும் எந்த ஒரு பாலுமே எடுக்காமல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தான் இந்த வாரத்துக்கான தலைவி அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரந்தாங்கி நிஷா இவங்க வர்ற சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருக்கு. அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரை செலக்ட் பண்ணணும். அதில் ரெண்டு பேர் பிடிச்சவங்க, ரெண்டு பேர் பிடிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதில் ஒரு ஆறு பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சிவானியை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கார்னர் பண்ணாங்க. கார்னர் பண்ணாங்க அப்படிங்கிற விட அவங்க கொஞ்சம் மிங்கில் ஆகும் இருக்காங்க அப்படிங்கிறதான் மெயினாக சொன்னாங்க. ஒரே நாள்லாம் யாராலையும் கண்டிப்பாக ஒருத்தரை முழுசாக புரிஞ்சிக்கிட முடியாது. இருந்தாலும் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா, முத நாளே பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டாருடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டாஸ்க்லேயே நடந்த ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ரேகா அவங்க அறந்தாங்கி நிஷாவை கட்டி பிடிச்சி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கிஸ்லாம் பண்ணாங்க. ஸோ எந்த ஈகோவுமே இல்லாமல் அவங்க பண்ண இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிக் பாஸ் சீசனோட இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு பிடிச்சவங்க யார், பிடிக்காதவங்க யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.